ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு மை ரோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவர் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேக் ரீயூஸ் ஐடியான்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக் எடுத்து அதை வந்து நான் எப்படி கட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி பார்த்து நீங்களும் கட் பண்ணியிருக்கோங்க. நான் வந்து இதே மாதிரி 8 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் 4 பீஸ் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன பிள்ளைலலாம் நம்ம வந்து விசிறி செய்வோம் இல்லையா, பேப்பரை கிழிச்சு. அதே மாதிரி நம்ம வந்து இதை மடித்து எடுத்துக்கணும். இங்கிட்ட ஒரு மடி, அங்கிட்ட ஒரு மடி, அதே மாதிரி திருப்பி திருப்பி மடிச்சுட்டு அதை வந்து இங்கே பாதியாக இப்படி வச்சுக்கிட்டு நம்ம வந்து கட்டுக்கம்பி இருக்குல்ல அதை எடுத்து வந்து நடுவில் வந்து சுற்றி விட்டுடணும். இந்த மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒரு பழைய தேவையில்லாத கட்டுக்கம்பி இருந்துச்சு, அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதான் கலரே பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது. அது வந்து கட்டுக்கம்பியை வந்து அதில் வச்சு இந்த மாதிரி சுருட்டி விட்டோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சுருட்டிட்டு நம்ம பிளாஸ்டிக்கில் வந்து பேப்பரில் மடிச்சிருந்தோம்ல, அதை வந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு வந்து எடுத்து விட்டோம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் வந்து நம்ம ஒவ்வொரு பேப்பராக வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி ஒரு 4-5 இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி அழகான வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு 5 ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். வந்து ஒரே சைஸில் இல்லை, கொஞ்சம் சின்னது கொஞ்சம் பெருசாக அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அதில் ஒன்று மட்டும் வந்து பெரிய கம்பியாக வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீன் கலர் டேப் இல்லைனா பிளாக் கலர் டேப் வந்து சுற்றிக்கோங்க. இதே மாதிரி வந்து எல்லா கட்டுக்கம்பிலையும் அந்த காம்பு மாதிரி இருக்கலாம், அந்த இடத்துல வந்து சுற்றிக்கணும். க்ரீன் கலர் இல்லைனா பிளாக் கலர், உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் வந்து சுற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பெருசாக செஞ்சுருந்தோம்ல காம்பு வச்சு, பெருசாக ஒரு கட்டுக்கம்பி நீட்டிட்டு அதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சதுலாம் பார்த்து கொஞ்சம் சின்னது பெருசுன்னு செஞ்சுருந்தோம்னா அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இது மாதிரி வளைச்சி விட்ருங்க. நான் பண்ணுற மாதிரி நீங்களும் வச்சு செஞ்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா ஃப்ளவர்ஸையும் வச்சு நம்ம சுற்றி விட்டோன்னே பிளாக் கலர் நம்ம டேப்பை வச்சுருந்தோம்ல அதை வச்சு மேலேருந்து கீழே வரையும் வந்து எல்லா இடத்துலையும் திருப்பி சுற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் இருக்குல்ல அதுலேருந்து தான் நம்ம சுற்றணும். நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் மாட்டுறதுக்கு முன்னாடியே கூட வந்து நீங்கள் அந்த பிளாக் கலர் டேப்பை வந்து சுற்றிக்கலாம். ஏன் அது மாதிரி சுற்றாமல் ஏன் நம்ம இப்போ சுற்றுறோன்னா அது மாதிரி சுற்றிட்டு நம்ம மற்ற ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அதில் வைக்கும் போது அது வந்து ஈஸியாகவே நம்ம நினச்ச நேரத்துக்கு இப்படி உருவுனா அது வந்துடும். யாராச்சும் பார்த்தாங்கன்னா அது பாட்டுக்கு வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் வந்து சுற்றினா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நான் க்ரீன் கலர் டேப்லேயும் நான் வந்து காம்பு மாதிரி சுற்றி இருக்கேன், பிளாக் கலர்லேயும் செஞ்சுருக்கேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பை பாய்.